Hello guys, welcome back to my channel. So in this video, KTM RC 125. This is a full detailed review and my personal opinion. All of this video will share. If you want to subscribe to our channel, you can subscribe. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் ரிவ்யூஸ் மோட்டோ வ்ளாக்ஸ் இந்த மாதிரி சம்பந்தமான वीडियोस வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் First, in the one look is Paklanga. Look is about the RC 125, even me Chola Matanga. Anna, Idoda look on the Badina, Majora RC 390, 200, Sicily, Armarilla, Kuduranga. 390 a number on both, along the silence around the extra Kuduranga. Is on the park of the Gavolo premium matte, Elame Sema and Kuduranga, CC Matankoro, where are the features of Matankora on the Indian Lava. So, Nama on the Friendland Army, Friendland on the Badina, on the end projector light on the Kuduranga. இந்த வண்டி இறங்கதுல இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்த லைட் அண்ட் இந்த லுக்குக்காகவே சோ ரிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வைசர் மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் டிஆர்ல வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க வேற இன்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து மேஜரா எல்இடி தான் அங்க கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வர மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குனே சொல்லலாம் மிரர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேரிங்ல வந்து ஆர்சி னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதோட அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி So, in the color, white and orange, on the classic look, this is the combination of black, white, and this is the underbelly silence on the side. This is the BS4 and BS6 chant. That is the BS6 and the series. 200, 390, and the moon is the same. So, we have the orange color. Chase வந்து செலிஸ் பிரைம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதோட weight கம்மி பண்றதுக்காகவே இந்த செலிஸ் பிரைம் வந்து கொடுத்துருக்காங்க weight கம்மி ஆகும் இதோட பவர் வந்து இன்ஷியல் வந்து நல்லாவே இருக்கும் சோ CC வந்து பாத்தீங்கன்னா 124 CC வந்து கொடுத்துருக்காங்க 125 CC பவர் வந்து பாத்தீங்கன்னா 14 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது டார்க் வந்து பாத்தீங்கன்னா 12 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சோ பரவாயில்லைன்னு சொல்லலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 180 வருது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வேற பவர்னு பாத்தீங்கன்னா வேற நிறைய பைக்ஸ் இருக்கு V3 MT15 எல்லாமே இருக்கு சோ இருந்தாலும் இதோட லுக் அண்ட் டிசைன் வந்து பிடிச்சிருக்கு KTM வண்டில ஒரு பிராண்ட் வாணும் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அப்படினா இந்த வண்டியை வந்து அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க ஏனா எல்லாமே ஹை சிசி ல உள்ள வண்டியோட லுக் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க அதனால அடுத்து வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைப்ரே காலிபர் கொடுத்துருக்காங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு வருது ரேடியேட்டர் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வலை கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயமே சொல்லலாம் சோ நம்ம வந்து கல்லும் அடிபடாது சோ மக்காடம் ஒரு நல்ல ஒரு சேஃபாவே கொடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேத்லின் கன்வெர்ட்டர் வருது அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம் டயர் பொறுத்த வரைக்கும் 110/70 வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டின் இல்ல 200 125 and 390 எல்லாமே சேம் டயர்ஸ் தான் கொடுத்துருவாங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 150/60 கொடுத்துருக்காங்க 150/60 கொடுத்துறாங்க அதுவும் சேம் தான் ரெண்டுமே நமக்கு வந்து 200 390 cc ல கொடுக்கிற மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்கது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம் சோ வேற இந்த சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து USD சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துறாங்க KTM பிராண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிலயுமே இந்த சஸ்பென்ஷன் வந்துரும் சோ இது வந்து 125 cc ஆ இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாவே இருக்கும் சோ அப்ப நம்ம என்டர் லெவல் சூப்பர் பைக் நம்ம ட்ராக்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் இந்த சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஹார்டா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இருந்தாலும் நம்ம ரோட்டு கொஞ்சம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அதை வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு வந்து இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வேறு பிரச்சனை இல்லைங்க ஸோ வேறு இதில் அப்படி என்ன மேஜர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டர்பில்லி சைலன்ஸ் வருது இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ சவுண்ட் அண்ட் கேங்க லாஸ்ட்டில் வந்து நான் அந்த வீடியோ வந்து சவுண்ட் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஆர்சின் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க டேங்க் கெப்பாசிட்டி வந்து குறவு தான் இருந்தாலும் அதிகமாக கொடுத்துருக்கலாம் சப்போஸ் இந்த வண்டி வந்து லாங் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக பெட்ரோல் தேவைப்படும் ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சியில் வர மாதிரி சேம் தாங்க நமக்கு வந்து சீட் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க பேக் சீட் வந்து சொல்ல வேணாம் அது வந்து யூஸே இல்லை சப்போஸ் இருந்தாலும் சப்போஸ் எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ண கூட்டின்னு போகிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சீட் வந்து நல்லா இருக்கும் ஸோ பேக் வந்து பார்க்கலாங்க பேக் வந்து பார்த்திங்கன்னா மெக்கார்டு வந்து கொடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ டெய்லைட் வந்து செம்ம லுக்குங்க இது வந்து டைல் லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டைல் லைட்னே நான் சொல்லலாம் ஆனால் ஃபுல் எல்இடி வந்து கொடுத்துருவாங்க பேக் லுக்கே ஒரு அவ்வளோ ஒரு கிளாஸி லுக் அண்ட் ஒவ்வொரு அவ்வளோ ஒரு பார்க்குற அவ்வளோ லுக்காக இருக்கும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்டாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து இதுவும் சேர்ந்து எல்லா வண்டியிலும் கொடுத்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒயிட் கலரில் அந்த ரிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பட் இந்த இருந்தாலும்
இந்த வந்து சைலன்ஸை வந்து இன்ஜாரும் பெருசாக கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து பக்கத்தில் இருக்குது. அது எப்படின்னு தெரியல. இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து தான் கூரண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. சில வண்டியிலலாம் வேறு எதுவும் தெரியாத இடத்துல எல்லாம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நமக்கு காண கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து நமக்கு நான் வந்து மொபைல் ஹோல்டர் வச்சுருக்கேன். ஸோ மிரரோட விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் செமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிரர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹைவேலலாம் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து விண்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா கீச்சு கான் சுவிட்ச் கொடுத்துருவாங்க. இது லோ பாஸுக்கு கொடுத்துருவாங்க. இது இது வந்து கில் சுவிச்சு ஆன் ஆஃப் அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி நம்ம ஆன் பண்ணோம். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சர்ன் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தென் இண்டிகேட்டர் வருது. இது வந்து இன்ஜினுக்குள்ளே வருது. இது ஆர்பிஎம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். இது வந்து ஏபிஎஸ் சைட்டு. நம்ம சப்போஸ் நம்ம வந்து வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இது பார்த்தோம். அதுக்கடுத்து இது வந்து வார்னிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓடாமீட்ரு, ஸ்பீடாமீட்ரு அண்டு சைட் ஸ்டாண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இது டைமு, வண்டி வந்து பெட்ரோல் எவ்வளோ கிடக்கு, அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஹீட் ஆச்சு அப்படின்னா அதுமாரி கொடுத்துருக்காங்க. வேறு அடுத்து செட் பண்ணி பார்ப்போம். மோட கொடுப்போம். 8034 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 22.4 வந்து ஃபியூல் ரேஞ்சு வந்து ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரிப் 2. ஸோ ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அதனால ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு பைக்கில் 200 பொறுத்த வரைக்கும் டுவெல் சேனல் ஏபிஎஸ் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டுவெல் சேனல் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வி த்ரீயை பொறுத்த வரைக்கும் டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. ஸோ இதில் கொடுத்துருந்தா ரொம்பவே அட்வான்டேஜ் நல்ல இதாக இருந்திருக்கும். ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45-50 வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். கைவேல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 மேலே எதிர்பார்க்கலாம். அது நம்ம சிட்டியில் வந்து மேக்ஸிமம் 45 கம்பேர் பண்ணும். இதை ப்ரைஸ் ரேஞ்சுக்கு R15 V3 கம்பேர் பண்ணும்போது அதோட இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சீக்குவலாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல. இந்த வண்டியோட மேஜராக மேக்ஸிமம் எல்லாமே ஓவரலாக கவர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சிம்மாவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து V3 வர மாதிரி சிம்மாவும் கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான். 390 லுக்கு 390-200 மாதிரி அதே சேம் லுக் தான் இருக்கும். ஓ அது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜே சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு KTM ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு KTM வண்டி எடுக்கணும். ஆனால் வந்து நான் எனக்கு வந்து பவர் வந்து முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி அதிகமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு பார்க்குறதுக்கு தூரத்தில் வந்தீங்க அப்படின்னா KTM பைக்ஸ் வச்சுருந்தாலே ஒரு அவ்வளோ லுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேறு வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சார், இதோட மிரர் எல்லாமே ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பவர் வந்து ஈக்குவலான பவர் தான். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது அனதரம் பார்த்திங்கன்னா R15 V3 கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் வந்து குறைவாக தான் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ். நமக்கு வந்து USD கொடுத்துருக்காங்க. வேறு வண்டியில் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் டெலஸ்கோப்பி தான் போர்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த KTM பிராண்டை பொறுத்தவரை எல்லாமே கொடுக்குறதுனால இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். இதோட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டாங்க. KTM பொறுத்த வரைக்கும் 125 இருந்தாலும் சரி 390 இருந்தாலும் சரி இதோட குவாலிட்டிக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு ஏதாவது கம்பேர் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிக்கும் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதுங்க. மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ட்ராக்கு ஹைவேல தான் யூஸ் பண்ணுவதனால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வராது. நமக்கு ஆஃப் ரோடு நேக்கட் சூப்பர் பைக் நேக்கட் பைக்லேயே இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டியூக்கை கம்பேர் பண்ணும்போது டியூக் சீரீஸ்லேயும் சரி இதே அளவு தான் நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஸோ இதை இதுவும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி எடுக்கும்போது இதை பார்த்து எடுங்க. வேறு இந்த வண்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாமா இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து KTM பைக்ஸ் தான் வேணாம், 125 cc பவர் வந்து எனக்கு முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை அதிகமாக சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பவர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 200 போகலாம், 390 போகலாம். ஸோ அது மாதிரி வண்டி இருக்குது. ஸோ நம்ம பவர் லுக்கு இப்போ வந்து ப்ரைஸ் சில மிடில் கிளாஸ் பயமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். சப்போஸ் நமக்கு 180,000 கொடுத்து இந்த வண்டி வாங்கலாமா இல்லை வந்து பவர் எனக்கு வேணாம் அப்படின்னு பார்ப்பாங்களா. நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1,50,000
முன்னாடி எல்லாம் 1 லட்சம் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக இருக்கிறது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சர்ப்ரைஸில் இருக்கும் 1,80,000. ஸோ பார்க்க கேட்டியா வண்டி தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து நான் நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோ இந்த வீடியோ வந்து என் பண்ணுறோம். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர்.